ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் வித் சித்தார்த். ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா செண்டுவாரா எஸ்டேட். செண்டுவாரா எஸ்டேட்டில் குண்டல்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷனில் இருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா காந்தலூர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஓகே, இந்த இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல போகும்போது எப்படிலாம் ரோடு இருக்குது, இதுக்கு முன்னாடி ஆள்லாம் வந்திருக்காங்களா, இது இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறதுக்கு வந்து ராஜு இருக்காப்பில். நம்ம ராஜில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இது வந்து என்னோடய உயிர் நண்பன். ஓகே ஓகே ஓகே, நம்ம இப்போ வந்து செண்டுவாரா எஸ்டேட் குண்டல டிவிஷனில் இருக்கிறோம். நம்ம இப்போ போகக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா காந்தலூர். காந்தலூர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த வழியாக போனோம் அப்படின்னா வெறும் 16 கிலோமீட்டரில் நம்ம நினச்சிடலாம், காந்தலூர் போய் சென்றடைஞ்சிடலாம். அப்போ இந்த வழி பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஒரு சோலை, அதாவது மன்னவன் சோலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சோலையை. அப்போ இந்த சோலையை வந்து ஆனமுடி நேஷ்னல் பார்க்குங்கிற அந்த ஒரு இதில் தான் இந்த சோலை இருக்குது. இந்த சோலையை குறித்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஒரு கனெக்டிவிட்டியில் தான் வரும் இந்த சோலை. ஆனமுடி சோலைங்கிறது வந்து ஒரு முதலே ஒரு பெரிய ஒரு சோலை. அப்போ அந்த சோலை வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம். நம்ம காடு வழியாக தான் போக போகிறோம். அப்போ அந்த காடு நம்ம போகும்போது அந்த காடுகளை பற்றி இந்த ரோடு வந்து எல்லாருக்கும் அலௌடு இருக்கா? இதை வந்து எல்லாத்துக்கும் அலௌடு கிடையாது. காரணம் என்னென்னா இது வந்து ரோடு இதில் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான வழி இருக்குது. இந்த மாதிரி ரோடு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா மிருகங்களை வந்து துன்புறுத்துவாங்க அப்படிங்கிறதுனால இது இந்த ரோடு வந்து இனியும் போகாமல் இருக்கிறாங்க. வனவினை வந்து பயங்கர ஏதாவது துன்பப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அதனால வந்து இந்த ரோட்டில் வந்து அதிகமான டூரிஸ்ட் வந்து அலோவ் பண்ண அலோவுக்கு இல்லை, லோக்கல் பீப்புள் மட்டும் போய்க்கலாம். ஆமாம், காரணம் என்னன்னா இந்த லோக்கலில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரோடை பற்றி உள்ள அனுபவங்கள் அதிகமாக தெரியும். அப்போ மேக்ஸிமம் யாருமே நின்று ஃபோட்டோ எடுக்கவோ சாப்பிடவோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. போகிறாங்க போகிறவங்க போகிறாங்க அந்த இதில் போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த ரோடை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். என்னன்னா இந்த ரோட்லேருந்து நம்ம நேராக மூணார் போனோம்னா 30 கிலோமீட்டர் மூணார். அங்கேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்டர் வந்து காந்தலூர். இப்போ நார்மலாக பார்க்கும்போது ஒரு 90-100 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரோடு வந்து இந்த நார்மல் ரோடு வந்துடும். ஆனால் வெறும் 16 கிலோமீட்டரில் இங்கேருந்து குண்டலேருந்து காந்தலூர் போயிடலாம். தென் இது வந்து மறையூர் வந்து 35 கிலோமீட்டர், காந்திலிருந்து மறைவு போகிற டிஸ்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கிலோமீட்டர் குறைவாக இருக்கும். ரெண்டாவது கிலோமீட்டர் குறைவோட இந்த ரோடு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஒரு நேச்சுரலில் இருக்கும் இந்த ரோடு. அப்போ இந்த ரோடை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம போகும்போது பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து என்ன பண்ணுறோன்னா சூப்பர் சாயா. சாயானா ஒரு எஸ்பி சொல்லுவாங்க, சாயா வித் பழம் பழப்பச்சி, மலையத்தில் பழம்போடி அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இது நம்ம சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து டீ பிளான்டேஷனில் டீ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், நம்ம முட்டையை கட்டி வச்சுக்காங்க செயல். நல்ல குளிர் ஆயிருச்சுல, நல்ல குளிர், இன்னும் நல்ல குளிர் இருக்குமோ? நீ இந்த சோலைக்குள்ள போகும்போது இனியும் கூடுதல் குளிர் இருக்கும். ஓ, காரணம் டவர் இருக்குமா? டவர் கிடைக்காது. எவ்வளோ கிடைக்காது? ஒரு 1.5 மணி நேரத்துக்கு டவர் கிடைக்காது. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டேட் தெரியும். இது எஸ்டேட்டு? இதுதான் செண்டுவாரா எஸ்டேட். இது செண்டுவாரா எஸ்டேட். இது நம்ம டீ குடிச்சோம் ஒரு வாட்டி, அது குண்டலா எஸ்டேட் இல்லை பசம். செண்டு நம்ம போய் செண்டு வர சில டீ குடிச்சிருக்கோம் உள்ள ஒரு கேண்டீன். ஆமாம், அதான் அந்த போய் தான். ஓகே ஓகே, போன ப்ளாகிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட போயிருந்தோம். அப்போ அங்கே இந்த ஏரியாவில் தான் டீ குடிச்சோம். ஆனமுடி சோலை நேஷ்னல் பார்க், இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வெட்சன் கட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் இந்த ஆனமுடி சோலை நேஷ்னல் பார்க் வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக் கேரளாவில் அமைந்திருக்கிறது. இதை வந்து பரவலாக லோக்கல் உள்ள மக்கள் 3 பேரில் வந்து அழைப்பார்கள். இந்த சோலையை மன்னவன் சோலை, இடைவேரா சோலை, பலராடி சோலை அப்படி சொல்லி 3 பேரில் வந்து இந்த சோலையை வந்து அறியப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலையோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டர். ஓகே, மூணார் வைல்டு லைஃப் டிவிஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கண்ட்ரோலில் தான் இந்த சோலை வந்து இருக்கிறது. ஓகே, அப்போ இந்த ஒரு சோலை மட்டும் தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஆனமுடி சோலை அல்லது மன்னவன் சோலைக்கு நியர்பை, அதாவது தொட்டு அடுத்து உள்ள சோலைகள் பார்த்திங்கன்னா
மதிக்கட்டான் சோலை, இரவிகுளம் நேஷனல் பார்க், சின்னார் வைல்டு லைஃப் சாங்சுரி, குறிஞ்சிமலை சாங்சுரி, பாம்பாடு சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான சோலையும் இது பக்கத்தில் நியர்பை இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் அந்த ஆனமலை சோலை நேஷனல் பார்க்கோட செக் போஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் தான் இந்த இதோட ஒரிஜினல் ஃபாரஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சாம்பிள் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கனா கொஞ்சம் சின்ன சின்ன அந்த போகிற வழியில் உள்ள சின்ன சின்ன மரங்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதுவே பெரிய பயங்கரமாக தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். ஆல்ரெடி இதில் 2 வாட்டி நான் வந்து இதில் ட்ராவல் பண்ணிட்டேன். இங்கே போகும்போது நம்ம ஐடென்டிட்டி கார்டு என்ன பர்பஸுக்கு போகிறீங்க என்ன காரணம்னு சொல்லி எல்லாம் தெளிவாக சொன்னதுக்கப்புறம் தான் செக் போஸ்ட்டில் விடுவாங்க. தென் நான் இங்கே மூணாரில் உள்ள லோக்கல் ஆளுனால எனக்கு வந்து இங்கே பர்மிஷன் இருக்குது போகிறதுக்கு. தென் நம்ம வந்து இதுக்குள்ளே போகும்போது அழகான வீடியோ நிறையா பார்க்கலாம், நல்ல விஷுவல்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைல்டு அனிமல்ஸ் பார்க்கறது போல் சான்ஸ் கிடைச்சா கிடைக்கலாம். யானை நிற்கும், குடி இருக்க அவசரம் பார்த்ததில்லை, கேட்டிருக்கீங்களா? புலியான சிங்கம் எல்லாம் இருக்குன்றாங்களா? ஆனால் அவர் பார்த்ததில்ல, இவர் யானை கூட தான் பார்த்துருக்காரு. பட் ஆனால் நமக்கு என்ன பார்க்க முடியும் பார்க்கலாம். இன்னைக்கு மெல்லான்னு ஒரு ஐட்டம் இருக்கு, அந்த ஐட்டம் தான் நிறைய இருக்குன்றாரு. மெல்லா ஐட்டம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட் பேர் வந்து மத்தாப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற அந்த செக் போஸ்ட்டு. இங்கே வந்து எங்களோட வண்டி நம்பர் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே அனுப்பிவிடுவாங்க. ஓகே, நம்ம உள்ளே போகலாம், வாங்க. அங்க வீடியோ சும்மா நீங்க எடுங்க எடுங்க, எப்படி எடுக்க முடியும்? நீங்க சென்ற இது பயங்கர சோளம்ண்ணா, குறைச்சிட்டே போற மாதிரி இருக்கேன். என்ன மீன் அதான் ரெண்டு தான் இருக்கு, பசோ தொட்டாலே இதாயிரும். இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள லோக்கல் ட்ரைபல் பீப்புள் போகிற வண்டி, அதனால தான் அந்த ஜீப் அலோவ் பண்ணியிருக்காங்க. காய்ஸ் சுற்றிலும் காடு, ஒரு சின்ன வழி பாதை, பைக்கில் அப்படியே போகிறது என்ன சுகம் தெரியுமா? லைஃப்பில் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். மழை வரும், காடுனா மழை வரும், இந்த மாதிரி தண்ணி போகும், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக, ஒரு டைம் லைஃப்பில் ஒரு டைம் நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா. பட் ஆனால் திருப்பி இந்த ரோட்டில் வருவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி வந்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஆனமுடி சோலை, அதாவது மன்னான் சோலை, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். செம்ம குளிராக இருக்குது. நம்ம மாட்டுப்பட்டி எக்கோ பாயிண்ட்லாம் தாண்டி வரும்போது செம்ம வெயிலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குண்டில் கூட நல்லா வெயில் இருந்துச்சு. இந்த குண்டில் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஏறினோடனே அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கி தெரிஞ்சு நாங்கள் தொப்பை நினைய போகிற மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. ஓகே, இப்போ நம்ம பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாரஸ்ட்டில் ஏதாச்சும் அனிமல்ஸ் எதுவும் வரதான் பார்க்கலாம். பட் ஆனால் பயங்கர குளிராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு போர்டு பார்க்கலாம். அந்த போர்டு தான் வந்து ஃபாரஸ்ட்டோட ஒரு போர்டு, அவனை கொஞ்சம் சாஞ்சிருக்கு. ஓகே, அங்கே என்ன இது இருக்குது? ஒன்றும் இல்லை, த ரிட்டன் லோஸ் ஆஃப் நேச்சர், அதாவது நேச்சரோட லோ வந்து நம்ம மனுஷங்கள் உண்டாக்குனதை விட ரொம்ப சத்தியமானது. ஓகே, என்ன வேறு அவ்வளோதானா? ஒரு கருத்து இருக்காங்க.
கருத்து போடுது. ஒன்றும் இல்லை, ஃபாரஸ்ட்டே ஒன்றும் பண்ணாதீங்க, ஃபாரஸ்டோட லாஸை அப்படியே அனுசரித்து போங்க அப்படின்னு எழுதியிருக்கேன். அது சிம்போலிக்காக எழுதியிருக்கேன். நன்றி. மீண்டும் நம்ம பயணத்தை தொடங்கலாம். சுற்றி பயங்கரமான காடு, மிக அழகான ஒரு காற்று, வாவ், எங்கேயுமே கிடைக்காது இல்லையா, செம்மையாக இருக்குது. நாங்கள் போயிட்டே இருக்கோம், வழி தான் கொஞ்சம் கொஞ்சம் மோசமாக தொடங்குது, ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் முயற்சியை நாங்கள் கைவிட மாட்டோம், நாங்கள் முன்போட்டு போயிட்டே தான் இருப்போம். நம்ம கூட ரூபஷெட்டை வராரு. ரூபஷெட்டும் ஒரு யூடியூப் ப்ளாகர் தான், அவர் வந்து மலையாளத்தில் யூடியூப் ப்ளாகராக இருக்கார். அவர் மலையாளம், நான் தமிழ். நாங்கள் ரெண்டு பேரும் கேமராவை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா சார்ஜ் எப்போ தீரும் தெரியாது. அதனால் ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் அங்கே சார்ஜ் போகிற டைம் இல்லை. தென் போய்கிட்ருக்கோம், பின்னாடி வந்துகிட்டே இருக்கார் அவர். ரொம்ப அழகான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மிக நல்லாயிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியுதான்னு தெரியல, பட் ஆனால் இங்கே நல்லா குளிர் அடிக்குது, நல்லா குளிர்னா செம்ம குளிர் அடிக்குது. பட் ஆனால் வீடியோவில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ரெண்டாவது என்னென்னா, இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக காடாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எதுவும் அனிமல்ஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு நாங்கள் நிறையா ட்ரை பண்ணி பையா போயிட்டுருக்கோம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே கண் முன்னாடி தென்படலை. காரணம் என்னென்னா, இங்கேருந்து நல்ல மழை வரல, ஒரு மாதிரி லைட்டான மழை தான் தூரல் வந்துட்டுருக்கு. உள்ளே வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, இந்த மாதிரி மரம் உடைக்கிற சவுண்டு, சின்ன சின்ன குருவியல் சவுண்டு, அது மாதிரி நிறையா சவுண்டு கேட்டு தான் இருக்குது. உங்களுக்கே சரியாக கேட்கணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் நாங்கள் எதுவுமே காட்டுக்குள்ளே போய் நாங்கள் பார்க்கல, ஏன்னா அது வந்து தப்பு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நெட்ஒர்க் கிடைக்காது, எதுவும் ப்ராப்ளம் வருமா எதுவுமே தெரியாது நமக்கு. ஓகே, அதனால் நாங்கள் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கோம். ரோட்டில் போகும்போது ஏதாச்சும் அனிமல் பார்த்தோம்னா கண்டிப்பாக விஷுவல்ஸில் வரும், பார்க்கலன்னா கண்டிப்பாக வராது. இந்த வழி நடுவு பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணியாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து அந்த இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, அதனால தான் கொஞ்சம் ஸ்லிப்பெலாம் ஆகி கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஆயிடுச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஓகே, இப்போது கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இன்னும் வரவில்லை, என்னென்ன பார்க்க போகிறோம், எதுவும் அனிமல்ஸ் இருக்குமா, இல்லாட்டினா எதுவும் சம்பவம் நடக்குமா, இது எதுவுமே தெரியாது. பாருங்கள், வண்டி சரியாக ஓட்ட முடில, ரெண்டு பேரை வச்சு. ஒரு ஆள்னா பரவாயில்ல, ரெண்டு பேரை வச்சு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே விஷுவல்ஸை பார்க்குறத காட்டிலும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் இதோட, ஏன்னா கேமராவோட வித்தியாசம் இருக்கிறதுனால தான். பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டோடு, எனக்கே நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டோடில் ட்ராவல் பண்ணுறேன், ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி வாங்க, இதெல்லாம் முடிஞ்சால் நான் உங்களை கூட்டு போகிறேன். தென் வாங்க போகிறவங்க இன்னும் அழகான இந்த நிகழ்வுலாம் பார்க்கலாம். ഒരു വെറൈറ്റി ആളെ കിട്ടിയിട്ടുണ്ട്. ഏതെങ്കിലും മരത്തിൽ നിന്ന് ചാടിയതാണെന്ന് തോന്നുന്നത്, എങ്കിരുന്ന് വന്നിട്ട് തെരിയല. എന്താ അട്ടേ പാറ് കറക്റ്റാ നീട്ടി ഉണ്ടെങ്കിൽ ഇതാ വരട്ട് വെച്ചിരുന്ന ഒരാൾ കൈ കയറും. ഇതാണ് ഗൈസ് നമ്മുടെ അട്ട ലീച്ച്. പിന്നെ ഏതോ മരത്തിൽ നിന്ന് നമ്മുടെ വണ്ടിയുടെ മേളിൽ ചാടിയതാണ്. இருக்கடா வேற வண்டியில் இருக்கடா, இன்னும் நிறைய நிறைய பிடிச்சாங்க. பரவாயில்ல, உழுவாது அப்படி இலையில வண்டி விடுங்க. ஐயோ மேலே வந்துருச்சு, இலையில வச்சு விடுங்க அப்படியே.
அவருக்கெல்லாம் கடிச்சா நல்லா இருக்கும் அடிச்சா அவருக்கு வேற பிளட்டு நோக்கி தான் பார்க்கத்தான் இறங்கும் ரைட்டு அப்படி உருட்டி விடுங்க இதெல்லாம் போட்டு இதெல்லாம் அவங்க பார்க்க பயங்கரமாக பயப்படுவாங்க இவங்க பயப்படுவாங்க வைஃபே பயப்படும் புண்ணியா ஊரில் எல்லாத்துக்கும் பயம் ஏன்ட்ருவான் இப்ப நான் கீழே உண்டாங்க நான் அப்புறம் தான் நினச்சிருந்தேன் நம்ம கூட ஒரு ரூபாய் சட்டை தான் கீழே உள்ள நினச்சிருந்தேன் ஆனால் நாங்களே விடும் ஞாபகம் தாழ வீழும் வீழும் வீழும்னு பண்ணி பரியதா ரெண்டும் கூட வெள்ளத்தை தலையும் குத்தி வீண்ட்டு கேமரா என்கிட்ட தான் எடுத்துருக்கணும் கரெக்டாக கிடச்சிருக்கும் நான் கொண்டு வரேன் இதுதான் பிடிக்க நல்லா இருக்கு ஆ Guys, why the camera? ആ ക്യാമറ കടിച്ച് പിടിച്ചുകൊണ്ടും ഷൂട്ട് ചെയ്യാമെന്ന് തെളിയിച്ചിരിക്കുകയാണ് നമ്മൾ വായിൽ ക്യാമറ കടിച്ച് പിടിച്ച് ഷൂട്ട് ചെയ്യുന്ന രംഗങ്ങളാണ് ഇപ്പം നിങ്ങൾ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് മുന്നാടി വന്നിട്ടിരിക്കുമ്പോൾ ബൈക്കിലേക്ക് കീഴേ വന്നിട്ടോ പെരിയ അളവിൽ അടിപ്പടല്ല ചിന്നതവർ അടിപ്പെട്ടിച്ച് അടിയും ചില മുടിയത് അവിടെതാണ് ലൈറ്റാ ஓகே நோ ப்ராப்ளம் நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் காடோட ஒரு ஒரு முக்கால்வாசி வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா காட்டில் அப்படியே நல்ல தண்ணி ஓடுற சவுண்டாக அதை அழகாக கேட்குது எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது ராஜா சொன்னாப்பில் அவன் இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாப்பில் ஆனால் பெரிய அளவில் இல்லை சின்னதாக ஒரு பாலம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் ஓகே அதையும் பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கு மறுபடியும் நம்ம முன்னாடி போகலாம் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான இடம் சில்லுன்னு இருக்கு அப்பா அவர் என்ன பொழுதடி தெரியுமா ராஜுவும் ரூபேஷ் இடம் ஜர்க்கின் போட்டிருக்காங்க நான் ஒன்றுமே போடல வெறும் டிஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன் எனக்கு தான் தெரியும் அந்த குளிர் எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எனக்கு ஊக்கம் கொடுத்தா மட்டும்தான் நான் இன்னும் அழகான ஒரு வீடியோவில் வந்து போட முடியும் அதனால் மறக்காதீங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் காய்ஸ் பாருங்கள் காய்ஸ் செம்ம வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு நீர் ஓடை அப்படி கூட சொல்லலாம் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப அழகான இங்கே குளிக்கலாம் முடியுங்க பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன ஒரு குளிக்கிற மாதிரி செட்டப்லாம் இருக்குது பட் ஆனால் எங்களால் உள்ளே போக முடியல அது காரணம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அட்டை இருக்குது அட்டைன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் காமிக்க வேணும் அந்த அட்டையோட அளவியும் ஒரு ஒரு இடத்துல ஒரு 100 அட்டை மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் காட்டு அருவி சொல்லுவாங்க காட்டுலேருந்து வர தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கும் என்ன சொல்ல நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்க தெரியுமா தண்ணி 15-20 ரூபா கொடுத்து அதை காட்டிலும் நேச்சுரல் வாட்ரு பட் ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து வர தண்ணி தான் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம குடிக்கலாம் பின்ன தண்ணி குடிக்கலாம் ஃபுட்டு சாப்பிடும்போது தண்ணி குடிக்கலாம் பட் ஆனால் நாங்கள் இப்போ போக முடியல ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்டை இருக்குது அட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு இருக்காது எக்கச்ச காட்டு இருக்குது வாயில் போட்டு இது என்னமோ ராஜு வந்து ஒரு பூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு என்ன தெரியல ஒரு
இந்த பேஸ்ட் நம்ம பல்லு இருக்கிற பேஸ்ட் அந்த பேஸ்ட் நம்ம வாயில போட மாதிரி இருக்கும். கிராம்பு இருக்குல்ல, கிராம்பு கிராம்பு வாயில போட இருக்கும். அந்த மாதிரி செம்மையா இருக்கு, நல்ல பவரா இருக்கு. யானைக்காட்டுக்குள்ள கூட்டு போறேன், அட்டைக்காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கேன். ஆனைக்காட்டி கொண்டு வந்து பாருங்க, நம்ம அட்டைக்காட்டுல கொண்டு வந்துட்டு எண்ணி காணியமா நோக்கா எண்ணி துணைக்கோ. ஒன்னு ரெண்ட் மூணு நால அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்ன சிறுதொன்று பத்து பதினொன்னு இவட நோக்கு பன்னிரண்டு இந்தவா கேமரா வா பன்னிரண்டு பதிமூணு அது யாரது பதிமூணு பதினாலு பதினஞ்சு கைஸ் எண்ணம் பற்றில இவட நின்ன சுற்றும் நம்ம எவட நோக்கியாலும் புல் எங்கே காணுனோ அது எல்லாத்தினும் மேலில் அட்டகൾ கேறி நித்தியேக்குவான. എന്റെ കാലത്തെ നോക്കി പട്ടപ്പെടാനോമാര് അതെ ഫാമിലി മൊത്തം ഇവിടെ ഉണ്ട്. അട്ടകളുടെ എന്തോ ഉത്സവം നടക്കുന്ന പറമ്പാന്ന് തോന്നുന്നു. എന്താ വെറും ഞാൻ നിങ്ങളോട് സംസാരിക്കുന്ന വെറും മൂന്ന് മിനിറ്റ് രണ്ട് മിനിറ്റ് ഇവിടെ നിന്നേ ഉള്ളൂ, രണ്ട് മിനിറ്റ് ഒരു മിനിറ്റ് ഇരുന്നതേ ഉള്ളൂ. എന്താ കാലിൽ തന്നെ നോക്കിയോ, ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് രണ്ടെണ്ണം ഇരിക്കും. ആദ്യം അട്ട കടിച്ചെടുത്ത് തന്നെ പിന്നെ അവന്മാർ ഷോർട്ട് കട്ട് തേടി വന്നേക്കുവാണ്. അതെല്ലാം പറയാൻ വെച്ചാ എന്താ അഞ്ച് ചിന്നത് ഇത് പറയും, ഇതുള്ള ഒരു സൈസ് ഇതുള്ള ഒരു അട്ടയാടാ വ്യവാറ് എന്നാ വരവ് വെറുതെ പറയും. എല്ലാം ഇതേ കുത്തിരിച്ച് എന്താ കൈകൊന്ന് ഏറിയിട്ട് പറഞ്ഞ അയ്യയ്യാ അന്യം മൂവില எனக்கு இப்படிக்கா பசம் அதான் ஏறணும் என் காலில் காய்ஸ். அண்ணா என் காலில் இதுல ஒண்ணு கூட ஏறவே இல்லை காய்ஸ். அம்மா ரத்தம் இருக்கணும் பாரு அது பாட்டுக்கு சாய் எத்தனோ எத்தனோமா காந்தலூர் பக்கத்தில் வந்தாச்சு. காந்தலூர் இப்போ அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் நாங்கள் வரப்போகிறோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெருமலைன்னு சொல்லுவாங்க. பெருமலை நம்ம இருக்கிற இடம் வந்து காந்தலூர். காந்தலூர்ல பெருமலை, காந்தலூர்ல பெருமலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் இருக்கும். இதோட ரோடு வந்து இங்க முடிஞ்சிருச்சு, இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு நமக்கு. இப்ப நல்ல ரோடு. ஹாய் காய்ஸ், இப்ப நம்ம வாகுவாரை வாகுவாரை சொல்லி ஒரு எஸ்டேட் தாண்டி வந்துட்டோம். மறையோடு முடிஞ்சிருச்சு, இப்போ வாகுவாரை போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நல்ல ஒரு கிளைமேட் இருக்குது, நல்ல வெயிலும் இருக்குது, பின்ன நல்ல குளிரும் அடிக்குது, ஒரு நாயும் ஏறி வந்துச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம காந்தலூர் ட்ரிப்பு இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் மூணார் போயிட்டுருக்கோம், மறையூர் வழி
நான் சொன்னோம்ல ஒரு 96 கிலோமீட்டர் சம்திங் அந்த ரோட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 65-70 கிலோமீட்டர் தான் இருக்குது மூணாருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல சூப்பர் வீடியோ கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். நானும் ரூபி ஷெட்னும் மேக்ஸிமம் ஒன்றாருந்து வீடியோ போகிற மாதிரி தான் பிளானு. ஓகே, இன்னும் அழகான ஒரு சூப்பர் வீடியோவில் நாங்களாம் மீண்டும் சந்திக்கிறேன். ட்ராவல் வித் சித்தார்த். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காதீங்க. பை பை. இன்னும் அழகான சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.